ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் இந்தியன் டீமோட ஸ்டார் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா மற்றும் சிறிய ஆக்ட்ரஸ் நட்டாசா ஸ்டோன்விக் ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக பிரிய போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கடந்த சில மாதங்களாகவே இவங்க விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துட்டு இருந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா தங்களோட விவாகரத்து பற்றியும் இதற்கான காரணம் பற்றியும் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் கடந்த நாலு வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் தற்போது நானும் நடாசாவும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான அனுசரணையோட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போது நாங்கள் பிரிஞ்சு போகிறது தான் எங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் பரஸ்பர மரியாதை தொலைமையோட மகிழ்ச்சி அனுபவிச்ச நாங்கள் எடுத்த கடினமான முடிவு தான் இந்த விவாகரத்து எங்களோட அன்பு மகன் அகஸ்தியா இனி வருங்காலங்களில் எங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கைக்கு மத்தியிலையும் தொடர்ந்து இருப்பார் மகனோட சந்தோஷத்துக்காக பேரண்ட்ஸ் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் அவனுக்கு தரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த கடினமான நேரத்தில் உங்களோட சப்போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியன் டீமோட ஸ்டார் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும் செரிபியாவை சேர்ந்த ஆக்ட்ரஸ் நட்டாசா ஸ்டோன்விக் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஹிந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான நட்டாசா ஸ்டோன்விக் தமிழில் அரிமா நம்பி அப்படிங்கிற படத்தில் ஒரு சாங்கை ஐட்டம் டான்ஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பல ஆட்லேயும் நடிச்சிருக்காங்க ஒரு பிரைவேட் பார்ட்டி ஒன்றில் மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு காதலிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ நட்டாசா கர்ப்பமானாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க தொடர்ந்து இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை முப்பதாம் தேதி அகஸ்தியா அப்படிங்கிற ஆண் குழந்தை பிறந்துச்சு திருமணத்துக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா போகிற எல்லா மேட்சுக்கும் நட்டாஷா நேரில் வர ஆரம்பித்தாங்க இப்படி ரெண்டு பேரும் ஸ்டார் கப்புல்ஸாக சூப்பராக வாழ்ந்துட்டு வந்த சூழ்நிலையில் கடந்த ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் பண்ணப்ப நட்டாசா கிரவுண்டுக்கு வரவே இல்லை அதே போல் இன்ஸ்டாகிராமில் இருந்த வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க எப்பயுமே ஸ்டார் கப்புள்ஸோட விவாகரத்து இப்படி தான் ஆரம்பிக்கும் இதனால தான் ஹர்திக் பாண்டியா நட்டாசா ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ண போறாங்க அப்படின்னு அப்பயே கன்ஃபார்ம் பண்ணி செய்திகள்லாம் வெளியாயிடுச்சு வழக்கமாக ஸ்டார் கப்புள்ஸ் எப்படி அந்த மாதிரி சமயத்தில் மௌனமாக இருப்பாங்களோ அதே தான் இவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் நேத்து காலையில் பார்த்தோம் அப்படின்னா நட்டாசா அவங்களோட மகன் அகஸ்தியாவோட செர்பியாவுக்கு பறந்துட்டாங்க தற்போது ஹர்திக் பாண்டியா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நட்டாசாவை பிரிய போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நட்டாசாவை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹர்திக் பல நடிகைகளோட காதலில் இருந்திருக்காரு கொல்கத்தாவை சேர்ந்த மாடல் லிசா சர்மாவோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க அடுத்து பிக் பாஸ் செவன் போட்டியாளர் மற்றும் நானே வருவையின் படத்தில் நடித்த நடிகை எல்லி அவுராம் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் ஹர்திக்கோட சகோதர திருமணத்தில் கூட எல்லி கலந்துக்கிட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா பாலிவுட் ஆக்ட்ரஸ் இசா குப்தா கூட ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து லெஜண்ட் படத்துல நடிச்ச நடிகை ஊர்வசி ரவுத்துல்லா கூட ஹர்திக் பாண்டியா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வந்துச்சு ஆனால் நாங்கள் நல்ல நண்பர்கள் மட்டும்தான் அப்படின்னு ரெண்டு பேருமே இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஹர்த்திக் போலவே நடிகை நட்டாசாவும் பல காதலில் இருந்திருக்காங்க கடந்த மே மாதம் இவங்களோட விவாகரத்து செய்தி பயங்கர வைரலாகிட்டு இருந்தப்ப தன்னோட ஆண் நண்பர் அலெக்சாண்டர் கூட மும்பை தெருக்கல்ல ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா அங்கே ப்ரெஸ் மீடியா அதிகமாகிறதுக்காக காத்துட்டு இருந்துட்டு காபி சாஃபி விட்டு ரெண்டு பேருமே வெளியே வந்து ஒன்றா காரில் ஏறி போனாங்க அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் தற்போது டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இன்டெரக்டாக காட்டிட்டு மீடியாவுக்கு நன்றியும் சொல்லிட்டு போயிருந்தாங்க நடாசாவுடைய இப்போதைய காதலர் அலெக்சாண்டர் நடிகை திசா பத்தானி கூட டேட் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க